நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல வெயில் அடிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் பயங்கரமாக இருக்குது. காலையில் போனால் சாயந்தரம் வரும்போது கருவாடு மாதிரி தான் வீட்டுக்குள்ளே வர்றோம். அப்போது செடிகள் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு பாருங்கள். இந்த வெயில் நேரத்தில் வந்து இப்போ நான் கொஞ்ச நாளாக ஒரு உரம் கொடுத்துட்ருக்கேன். இந்த உரம் வந்து நிறைய நைட்ரஜன் அதில் இருக்குது. நைட்ரஜன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு செடியோட இலைகள் நல்லா பசுமையாக இருக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு பொருள். இப்போ நமக்கு மழை பெஞ்சது அப்படின்னா நம்ம செடிகளுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் தான் கிடைக்கும். கொஞ்சம் கூட அளவில் வந்து நைட்ரஜன் கிடைக்கும். அந்த குறிஞ்சம் ஒரு எப்போ நம்ம கிடைக்க கொடுக்குறத விட கொஞ்சம் கூடையாக கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மழையோட எஃபெக்டை கொடுக்கணும் அப்படின்னா இந்த உரத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் வந்து நிறைய மெக்னீஷியமும் இருக்குது. மெக்னீஷியமும் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து நல்ல பசுமையாக, நல்ல பெரிய பெரிய இலைகளாக ஷைனிங்காக வர்றதுக்கு உதவும். அதே நேரத்தில் வெயிலால் கொஞ்சம் வாடி போயிடாமல், இலைகள் வந்து நுனியெல்லாம் கருகி போயிடாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து உதவும். ஏன்னா அது வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நைட்ரஜனையும் மெக்னீஷியமும் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கருகிராமல் பூக்களும் இலைகளும் நிறையா வந்து வந்துகிட்டே இருக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது என்ன ஃபர்டிலைசர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. வெயிலில் வந்து நம்ம ஷேட் நெட் போட்டு வச்சுருப்போம். நம்ம ஷேட் நெட் போட்டோம் அப்படின்னா அந்த செடியோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு தடைப்பட்டு போன மாதிரி இருக்கும். இந்த கொஞ்ச நாளுக்கு, இந்த வெயில் காலத்தில் இந்த ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டதுக்கப்புறம் மே பாதியிலேருந்து ஜூன் பாதி வரைக்குமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். மே முழுதுமே ஜூனில் ஒரு 15 நாளுமே அப்படி தான் வளர்ச்சி கொஞ்சம் தடைப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கும், வளர்ச்சியில் ஒரு தடை இல்லாமல் வளர்கிறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் வந்து உங்களுக்கு உதவும். நான் வந்து இந்த கத்திரிக்காய் செடிகள் வந்து இப்போ வச்சுருக்கேன். ரீசெண்டாக எங்கள் வீட்டில் காரில் 4 டயரை வந்து மாற்றணும், ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னு மாற்றணும். ஸோ அந்த டயரை எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து நான் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தொட்டியை தூக்கி வச்சேன். ரொம்ப நல்லா ஸ்டேபிளாக நிற்கிது. கொஞ்சம் வந்து முதல்ல பக்கத்தில் வந்து நெருக்கி வச்சுருந்த எல்லா தொட்டியும் நாற்றாக இருக்கும்போது இப்போ நல்லா பெருசாகிட்டதுனால தூர தூரமாக வச்சுருக்கேன். அந்த டயருக்கு மேலே வச்சுருக்கிறது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அந்த தொட்டிக்கும் நல்ல ஒரு கீழே விழுந்துருவோன்ற டென்ஷன் இல்லாமல் நல்லா அழகாக உட்காந்துருக்கு. ஸோ நீங்களும் கார் டயர் வந்து விலை கம்மியாக கிடச்சிது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா நான் தயாரிக்கிறதுக்கு எனக்கு 3 தேவைப்பட்டுச்சு. 3 இருந்தால் தான் இது நல்லா கரெக்டாக அந்த பக்குவமாக வருது. அப்படி இல்லாட்டினா முழுசாக அந்த தண்ணிக்குள்ளே அந்த சத்துக்கள் இறங்குச்சா அப்படின்னு வந்து தெரிய மாட்டேங்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்டைக்காயை நம்ம வெட்டிட்டு அந்த வெண்டைக்காயோட அந்த தலையையும் வாலும் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் இல்லையா. கட் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுருவோம், இல்லாட்டினா நம்ம கம்போஸ்ட் பின்னில் போட்டுருவோம், இல்லை காயை வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அந்த சுகர் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெண்டைக்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு அடுத்த நாள் வந்து தண்ணியை மட்டும் குடிப்பாங்க. அப்போ சுகரோட லெவல் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து வெறும் அந்த வெண்டைக்காயோட தலையையும் அந்த நுனியையும் மட்டும் கட் பண்ணிவிட்டு, ஒரு 4-5 முத்துற வெண்டைக்காய் இருந்தது, அந்த 4-5 முத்துன வெண்டைக்காயையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதிலே போட்டுட்டேன். ஸோ இந்த தண்ணி ஓவர் நைட் அப்படியே, அந்த தண்ணி வந்து ஓவர் நைட்டு கிடையாது, 2 கிட்டத்தட்ட 2 நல்ல ஒரு வெயில் காலத்தில் அந்த தண்ணி அப்படியே ஊறியே இருந்தது. பூசான்லாம் பிடிக்கவே இல்லை. அந்த என்ன சொல்லுவாங்க, மேலே ஒரு லேயர் வெளில வரும்னா அது மேலே வரவே இல்லை. அப்படியே தான் இருந்தது வெண்டைக்காய் வந்து, முழுசு முழுசாக தான் இருந்தது. நல்லா அப்படியே ஒரு மாதிரி மென்மையாயிருச்சு அந்த வெண்டைக்காய் வந்து. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மென்மையாயிருச்சு. முத்தின காய் தான், ஆனாலுமே வந்து நல்லா மென்மையாயிருந்தது, நல்லா இழகி இருந்தது. ஸோ அந்த தண்ணியை கிட்டத்தட்ட 20 தண்ணியில், ஒரு 1 இந்த வெண்டைக்காய் தண்ணியில் 20 நல்ல தண்ணியை கலந்து தான் இப்போ நான் செடிகளுக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இதை வந்து நான் இப்போ வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே ரொம்ப லைஃப் பிஸி ஆகிடுச்சு எனக்கு. காலையில் காலேஜ் போகிறேன், அது வந்தோடனே வீட்டு வேலையை இருந்தால் பார்ப்பேன், ரொம்ப டயர்டாகிடும், வெயில் வேறு ரொம்ப இருக்குது, படுத்து தூங்கிடுவேன். ஸோ வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ இதில் வந்து என்ன செஞ்சிடறேன்னா, இந்த மாதிரி மறந்துட்டேன் இந்த வெண்டைக்காயை வச்சு. ஒரு 3 ஆனதுக்கப்புறம் தனியாக கொடுத்தேன், அது நல்ல இஃபெக்டிவாக இருந்தது. அதனால் தொடர்ந்து வந்து நான் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டு செடிகள்லேயும் வளர்ச்சியில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.